உலகமே இன்னைக்கு இரண்டே இரண்டு நாடுகளை பற்றி தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு. ஒன்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஈரான். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு போர் அப்படின்னு வந்தது அப்படின்னா நாட்டாமையா அமெரிக்கா வந்து உட்காரும், அமெரிக்காவா ஈரானா அப்படின்னு பிரச்சனை வரும்போது அது பெரிய அளவிலான பிரச்சனையா உருமாறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரம்ஜான் முடிஞ்சிருச்சு, ஈரான் இன்னும் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணலையே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த அட்டாக் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா யார் யாருக்கிட்ட என்னென்னலாம் பேசியிருக்காங்க, முக்கியமாக இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற அந்த விளையாட்டு எப்படி இந்த போர் முனையில் சிறப்பான விளையாட்டை நடத்திக்கிட்டு இருக்கு, உலக நாடுகளுடைய பார்வை இந்த இரண்டு நாடுகளின் பக்கம் திரும்பி இருக்கு, நம்முடைய பார்வையும் தான். இது பிரசாத் சிக்னேச்சர். ஹசீம், அமீர், முகமது, இந்த மூன்று நபர்களுடைய பெயர்கள் இப்போ நீங்கள் கூகுளில் தேடுனீங்கன்னா நீங்களும் தேடப்படக்கூடிய அந்த நபருடைய பட்டியலில் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் தான் இறந்து போயிருக்காங்க. எங்கே அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய சாஜி அப்படிங்கிற அந்த முகாமில். எதனால் இவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிறது பேப்பர்ஸ்லாம் படிக்கக்கூடிய நமக்கோ இல்லை நெட்டில் அதிக அளவில் சர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஹனியே யாருன்னா ஹமாஸினுடைய தலைவர், அவருடைய மகன்கள் தான் இந்த மூன்று பேரும். ஸோ இவர் தன்னுடைய மூதாதையர்கள் இறந்து போன இடத்துக்கு தன்னுடைய பேர குழந்தைகளோட காரில் ட்ராவல் பண்ணுறாரு. காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல இருந்து இவர் ட்ராவல் பண்ணி போகும்போது அதை நோட்டமிட்ட ஐடிஎஃப், இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதலில் ஹனியேவினுடைய மூன்று மகன்கள் மட்டுமல்ல அவருடைய பல பேர குழந்தைகளும் மரணம் அடைகிறாங்க. இந்த நியூஸ் ஹனியேவுக்கு போய் சேருது. அப்போது ஹனியே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப உன்னிப்பாக இங்கே கவனிக்க வேண்டியது, என்னுடைய மகன்கள் போராளிகள் அல்ல, அவர்கள் காசாவினுடைய குடிமக்கள். இதே மாதிரி பாலஸ்தீனில் எத்தனையோ மக்கள் இறந்து போனாங்க, எத்தனையோ மக்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள், அத்தனை பேருக்குமாகத்தான் நான் அழுகிறேன் அப்படிங்கிறது தான் வார்த்தை. அந்த அழுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை என்னுடையது, ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்லியிருந்த விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய மகன்கள் போராளிகள் அல்ல, அதே வேளையில் அங்கே இறந்தது எக்கச்சக்கமான பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க. எதுக்காக? பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக. இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு சென்டிமெண்டலாக ஹனியேவை அட்டாக் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இஸ்ரேல் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஹமாஸ் இப்போ உடன்பட்டு வருது, ஆனால் இஸ்ரேல் தான் உடன்பட மாட்டேங்குதுங்கிற அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு ஹனியேவை பேச வைக்கிறதுக்கான முயற்சியாக இது பார்க்கப்படுது. பட் ஹனியே வந்து இஸ்ரேல் போட்ட பாலை ரொம்ப சாதுரியமாக சிக்ஸருக்கு அனுப்பிச்சிருக்கார். ஆனால் எப்படி வந்து ஒரு பீரியடில் சச்சின் வந்து தன்னுடைய அப்பாவினுடைய மரணம் நடந்தபோது கூட அவருக்கான அந்த சடங்குகளை செய்யாமல் பாகிஸ்தானோடு நடந்த ஒரு மேட்சில் செஞ்சுரி எடுத்து வானத்தை பார்த்து தனது அப்பாவுக்கு தனது சதத்தை பரிசளித்தாரோ அப்படி ஒரு நிகழ்வு ஹனியை நிகழ்த்தி காட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையிலேயே நடந்தேருமா? இஸ்ரேலுக்கு பலத்த அடி ஹனியே சைடில் இருந்து இல்லை ஹமாஸ் சைடில் இருந்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. எல்லோருமே உறவுகள் தான், ஆனாலும் உறவுகளை தாண்டி தனது இரத்த பந்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த விதத்தில் ஹனியேவுக்கான இழப்பு அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி ஹமாஸ் அடுத்த கட்ட தாக்குதல் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ரம்ஜான் நோன்புலாம் முடிச்சுட்டு எல்லாரும் சிறப்பாக ரம்ஜானை கொண்டாடியிருப்பீங்க. அத்தனை பேருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இடையில ரெண்டு மூன்று நாட்கள் வெளியூர் பயணம்ங்கிறதுனால வீடியோ போட முடியல. அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய, இறைவனை நேசிக்கக்கூடிய, அல்லாவை நேசிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் எனது ரம்ஜான் வாழ்த்துக்கள். இது ஒரு புறம் இருக்க, ரஷ்ய வெளியுறவுத்துறை ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருக்கு. யாருக்கு? ரஷ்ய மக்களுக்கு. நம்ம நாட்டில் ஏற்கனவே வெள்ளங்கள்லாம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதிலிருந்து நம்ம தற்காத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை தாண்டி லெபனான், இஸ்ரேல் அண்டு பாலஸ்தீன் ஏரியாவுக்கு
ரஷ்யர்கள் யாரும் இப்போதைக்கு பயணப்பட வேண்டாம் அப்படிங்கிறத அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்ட் வந்து பாதுகாப்பற்ற பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டுக்கும் ரஷ்யர்களை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ரஷ்யா. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆக்சுவலி எல்லா நாடுகளுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் யாரும் இப்போ போகிறதில்ல. பட் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருந்து ஒரு 6000 பேர் அனுப்பிச்சிருக்காங்கங்கிறது வேற கதை. கட்டுமான தொழிலாளர்கள் போயிருக்காங்கங்கிறது. அங்கே போய் 2 இந்தியர்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னா, இந்தியர்களை கொலை செய்தது பாலஸ்தீன் இல்லை ஹமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வரிஞ்சு கட்டி சண்டைக்கு போகிறதுக்கு எதுக்கடா அந்த வேண்டாத வேலை? நம்ம நாட்டில் இல்லாத செல்வமா, இங்கே இல்லாத வேலைகளா, இதை செய்ய வேண்டியதானே? அதை விட்டுட்டு 6000 பேர் காசு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவனே அமெரிக்காட்டிருந்து கடன் வாங்கி சோர்ந்துட்டு இருக்கான். பிச்சை எடுத்து அவன்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு இங்கிருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. ஆனால் இதை இந்திய வெளியுறவுத்துறை எப்படி தான் அனுமதிக்குதுன்னு தெரியல. போர் சூழல் இருக்குது அப்படின்னு தெரியுது, பாதுகாப்பற்ற இடம் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேருந்து விசா கொடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கு இந்திய மக்களை அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசு எப்படி ஒரு முட்டாள்தனமான அரசு அப்படிங்கிறது நீங்கள் மக்களாகிய நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. இல்லை அறிவாளி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா போர் நிகழக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம தன்னுடைய நாட்டு மக்களை அனுப்பி வைப்பது அப்படிங்கிறது எந்த ஒரு நல்ல ஒரு அரசாட்சியில் இருக்கக்கூடியவங்களும் செய்ய மாட்டாங்க. இப்போ ரஷ்ய வெளியுறவுத்துறை எதற்காக இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கு? அப்பா, என் போர் நடக்கப்போ தான் ஈரான் இன்னும் திருப்பி அடிக்கவே இல்லை. எதுக்கு? டமாஸ்கஸ் போர் நடந்ததுக்கு, டமாஸ்கஸ் அந்த தூதரகத்தின் மீது அடித்ததுக்கு இவங்க திருப்பி வந்து எந்த பதிலும் இன்னும் ஈரான் கொடுக்கல, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஈரான் இஸ்ரேல் வந்து பாதுகாப்பற்ற ஒரு இடமாக தான் இப்போதைக்கு இருக்குங்கிறத ரஷ்ய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு இது கூட தெரியலனா, அப்போது நம்முடைய செயல்பாடு எந்தளவுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத மக்களாகிய நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஸ்பெயினுடைய பிஎம் பிரைம் மினிஸ்டர் டெட்ரோ அவரை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக களமிறங்குங்கள் மக்களே அப்படின்னு ஸ்பானிஷ் மக்களையே வந்து தூண்டிவிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதை பார்த்து இஸ்ரேல் வந்து கடுப்பாக இருக்குது. என்னடா அது, நம்ம நாட்டுக்கு எதிராகவே இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காரே ஸ்பெயின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேல் அதற்கு ஸ்பெயினுக்கு எதிர்ப்பு கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. உலகம் முழுவதும் அதிகமான அளவில் போராட்டங்கள் ப்ரோ பாலஸ்தீனியர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அமெரிக்கா தான் இந்த போரை நடத்துறதுக்கு பெரிய அளவிலான ஆயுதங்கள் கொடுத்து உதவுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா என்னுடைய முன்னாள் அதிபர் இப்போது அதிபரைய வேட்பாளராக நவம்பர் மாதம் களமிறங்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. பைடன் யூதர்களுடைய வாக்குகளை கவருவதற்கு இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார், ஆனால் யூதர்களே நவம்பர் மாதத்தில் பைடனுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க பைடன் நல்லது பண்ணுறதா யூதர்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கார். ட்ரம்ப்பினுடைய மாறுபட்ட பேச்சுக்களை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிலையில்லாத ஒரு மனிதர் பேசக்கூடிய வித்தியாசமான பேச்சுக்கள், எந்த விதமான நிலைப்பாட்டையுமே எடுக்காத மக்கள்கிட்ட திணிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ யார் மீதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியை ட்ரம்ப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி மாற்றி பேசக்கூடிய விஷயங்களும், இஸ்ரேல் நாட்டை பற்றியும் ரஷ்யாவை பற்றியும் அவர் முன்னுக்கு பின் முரணாக உளரக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுகிறது. பைடனுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை அமெரிக்காவில் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அயர்லாந்தினுடைய புதிய பிரதமர் அவரும் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சைமன் ஹாரிஸ் அப்படிங்கிறவர், அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஐரிஸ் பாராளுமன்றத்திலேயே அவரை சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அவங்களுடைய நாட்டை விட்டுட்டு மற்ற நாட்டின் மீது தனது கவனத்தை செலுத்துகிறாங்க, அதே வேளையில் எந்த பார்லிமெண்ட்டில் யார் எப்படி பேசணும் அப்படிங்கிறத இஸ்ரேல் தீர்மானிக்க முடியாது. என்னுடைய பார்லிமெண்ட்டில் நான் யாருக்கு ஆதரவாக பேசணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்னு அயர்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடியது ஆண்மையினுடைய அடையாளம். அப்படி என்ன அவர் இதுக்கு முன்னாடி பேசினார் அப்படின்னா, ப்ரோ பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு அயர்லாந்தில் ஏகப்பட்ட மக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அது வந்து சேகுவேரா வாழ்ந்த மண், அப்படிப்பட்ட இடத்துல வந்து உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியது தான். கொரோனா காலகட்டத்தில் அந்த மக்களுக்காக பேட்ச் அணிந்து விளையாடவர்கள் தான் மெஸ்ஸி உள்ளிட்டவர்கள். அந்த அணி வந்து கடைசியாக கால்பந்தில் பெரிய அளவில் ஜாம்பவானான வரைக்கும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரர்கள் பொருந்திய நாட்டில், இல்லை மண்ணுக்கான மகத்துவம் தெரிந்த மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் வந்து உண்மையை தான் பேசுவார். அது இஸ்ரேலுக்கு வெறுப்பாக இருந்தது அப்படின்னா, இஸ்ரேல் பழையபடி வந்து நாடோடி வாழ்க்கை வாழ வேண்டியது தான்.
அதை விட்டுவிட்டு அடுத்த நாட்டின் மீது அவர்கள் இந்த விஷயத்தை தான் நீங்கள் பேசணும்னு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஆர்டர் போட முடியாதுங்கிறத ஐரிஸினுடைய பிரைம் மினிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்கார். ஈரான் தாக்குதல் நடத்த போகிறாங்க இஸ்ரேல் மேலே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்த 15 நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இன்ன வரைக்கும் தாக்குதல் ஏன் நடத்தப்படலைங்கிற பெருத்த கேள்வி. அமெரிக்கா இந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்களுடைய சகாக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சீனா, சவுதி அரேபியா, துருக்கி உள்ளிட்ட நாடுகள்கிட்ட அவங்க ஃபோனில் பேசியிருக்கதாகவும் இந்த போர் அப்படிங்கிறத ஈரான் நிகழ்த்த வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நான் வெப்பன் சப்ளையராகவே இருந்துட்டு போகிறேன், வேறு யாரும் வெப்பன் கொடுத்து உதவாதீங்க, வெப்பனை வச்சும் இன்னொருத்தவங்களை தாக்காதீங்கிறது தான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. இதை மக்களாக்கிய நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதே வேளையில் இப்போது அமெரிக்கா முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயம் ஃபோன் கால் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குமே போயிருக்கு. அதனால் ஈரான் வந்து சவுதி அரேபியாட்டிருந்து வந்த கால், சைனாட்டிருந்து வந்த காலெல்லாம் பொருத்தி பார்த்து எதை எப்போ செய்யலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஈரானுடைய ஃபார்ஸ் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனலுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரிப்போர்ட் தான். ஈரானுக்கான அந்த ஜிபிஎஸ் மிசைலில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் ஆக்டிவிட்டி வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலுக்கான ஜிபிஎஸ் ஆக்டிவிட்டியை அமெரிக்கா ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. பொதுவாக இந்த மாதிரியான சேட்டலைட்டுகள்லாம் ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களெல்லாம் ஏன் அமெரிக்கா வளர்த்து விடுது அப்படின்னா, வருங்காலத்தில் இந்த சேட்டலைட்டுகளுடைய உதவி இல்லாமல் செயல்பட முடியாது. அதனால தான் ரஷ்யா வந்து இப்போ இடையில அனுப்பிய சேட்டலைட்டை பார்த்து கூட அதன் மூலியமாக அணு ஆயுத பரவலை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து அமெரிக்கா பயந்தது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் உலகத்தில் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கான ஜிபிஎஸ் ஃப்ரீக்குவென்சியை ஸ்ட்ராங் பண்ணி அதே நேரத்தில் ஈரானுக்கான ஃப்ரீக்குவென்சியை வலுவிளக்க செய்யக்கூடிய வேலையை அமெரிக்காவால் செய்ய முடியும் அப்படின்னு அச்சப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மிசைலுக்கெல்லாம் ஜிபிஎஸ் உதவியோடு இயங்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஜிபிஎஸ்னுடைய செயல்பாட்டை குறைப்பதற்கான வேலையை அமெரிக்காவால் செய்ய முடியும் அப்படின்னு அச்சப்படுறாங்க. ஸோ இது ஈரானுக்கும் ஒரு விதத்தில் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம்தான். இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமெரிக்காவினுடைய ஸ்டாண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான். அதே நேரத்தில் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது. அப்படி ஈரான் போர் தொடுத்தது அப்படின்னா அமெரிக்காவினுடைய இரும்பு கவசம் இஸ்ரேலை பாதுகாக்கும் அப்படிங்கிறத பைடனுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. ப்ரெஸ் மீட்லையும் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் தாக்குதல் நடத்தப்போவது இஸ்ரேல் மீது அல்ல, அமெரிக்காவுக்கான நேரடி அழைப்பு அப்படிங்கிறதையும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது. மினிஸ்டர் காட்ஸ் யார்னா இஸ்ரேலுடைய மினிஸ்டர், அவர் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பூரா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நாங்கள் இப்போது இஸ்ரேல் வந்து தன்னை பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதே நேரத்தில் எங்களால் வந்து ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதலையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எங்களிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இஸ்ரேல்கிட்ட மறைமுகமாக 93 இந்த எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு ஒரு மதிப்பீடு சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அடுத்த கட்டமாக ஈரான் மாதிரியான நாடுகள் உள்ளுக்குள்ளே என்றாகும் போது இது 3rd உலகப் போருக்கான அறிகுறியாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாலஸ்தீன மக்கள் குடிக்க தண்ணி இல்லாமல், சாப்பிட உணவு இல்லாமல், காசா பொருட்கள் எய்டு பொருட்கள் வந்தால் கூட அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய இஸ்ரேல் மனிதத்தன்மையற்ற செயலை செய்யும் போது அதை காப்பாற்றணும்னு ஈரான் வந்தது அப்படின்னா அவங்களையும் கவுதி பழங்குடிகளையும் வேறொரு வார்த்தைகளை சொல்லி அவர்களை காயப்படுத்துவது, உலக நாடுகள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துவது உள்ளிட்ட வல்லாதிக்க சக்திகள் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறைவன் மிகப்பெரியவன், எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இயற்கை நம்மளை விட பெரியது, அது ஆட்டம் காண்பிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சுனாமி அண்டு கொரோனா மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த உலகம் கண்டது தான். அதனால் மனிதர்களை மிஞ்சிய சக்திகள்லாம் இருக்குது, அது கூடிய விரைவில் நியாயத்தை நிலைநாட்டும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான.